ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து உங்களை ஒரு சிக்கன் ரெசிபியோடு பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் நீங்கள் இப்போ வந்து ஸ்லைட் ஷோவில் பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். செகண்ட் வந்து நம்ம ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கறி மசாலா, ஜீரகத்தூள் அண்ட் பெப்பர் பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. செகண்ட்ரி ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நம்ம 2 டீஸ்பூன் கர்டு போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பிளாக் சால்ட்டும் கரம் மசாலாவும் கொஞ்சம் நான் போடுறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் கலர் பவுடரும் ஆப்ஷன் தான், நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஸோ நான் அடுத்து கலர் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு அண்டு லெமன் ஒரு 1/2 வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம 4 hours ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அடுத்து 2 முட்டை நான் வந்து ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். உப்பு போடாமல் நல்லா விஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இங்கே இருக்குது. தேர்ட் வந்து நான் ஒரு பேக்கெட் லேஸ் எடுத்திருக்கேன். அதில் நல்லா நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நொறுக்கி வச்சுக்கலாம். ஸோ நொறுக்கியாச்சு, லேஸ் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சிக்கனை எடுத்துட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்டவ் நான் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம சிக்கனை எடுத்துட்டு நல்லா வந்து அந்த முட்டையில் நல்லா கோட் பண்ணியிருக்கேன். 3-4 வாட்டி நல்லா முட்டையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேஸ்க்குள்ளே விட்டு இது போல் நல்லா வந்து லேஸ் எடுத்து போட்டு நல்லா கோட் பண்ணுங்கள். கோட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம லேஸ் ஃப்ரைட் சிக்கன் வந்து இங்கே வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு பரட்டி விட்டுக்கோங்க. ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு எடுத்துருங்க. தட்ஸ் ஆல். நம்ம கிச்சனில் சூப்பரான ஃப்ரைடு எம்மி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிச்சனில். டோன்ட் ஃப்ரை ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபினாஸ் கிச்சன். தேங்க்யூ.